என் இனிய தமிழகத்தின் ஊடக நண்பர்களே, ஒரு முக்கியமான காலச்சூழலில் சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு இருக்கிறோம். கலைஞர்களுக்கு பொதுவாகவே கலைஞர்கள், இலக்கியவாதிகள், அரசியல் சார்பற்ற இனமானம் உள்ள தமிழர்கள், இவர்களுக்கு என்று ஒரு குரல் கொடுக்கிறதுக்கு ஒரு இது இல்லை. ஏன்னா ஒரு அரசியல்வாதியினுடைய கோரிக்கைகள் வேறு, ஏன்னா அவரவர்களுக்கு தனித்தத்துவங்கள், தனி கொள்கைகள். ஆனால் கலைஞர்களுக்கும் இலக்கியவாதிகளுக்கும், நான் பொலிட்டிக்கலாக அரசியல் சார்பற்ற இனமான தமிழனுக்கும் சில கடமைகள் உண்டு. சமூகத்தில் இப்போ என்ன, சமீபத்தில் இந்த கடந்த ஒரு 2 ஆண்டுகளில் ஒன்றுக்கொன்று மிகப்பெரிய சோதனைகளை சந்திச்சிட்ருக்கு தமிழகம், தமிழ் மக்களும். இதற்கு ஒரு நம்ம ஏதோ ஒரு அமைப்பு ஆரம்பித்து அரசியல் சார்பாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு தமிழ் கலை இலக்கிய பண்பாட்டு பேரவைன்னு, இதை வந்து அரசியலாகவோ, இது வந்து கலை இலக்கிய பண்பாட்டு பேரவை தமிழ் கலை, இதில் கலை இலக்கிய பண்பாட்டு தமிழர் கலை இலக்கிய பண்பாட்டு பேரவை, உங்களுக்கு கொடுத்தோம் அறிக்கை கொடுக்குறேன். தமிழர் கலை இலக்கிய பண்பாட்டு, தமிழர் தமிழர் கலை இலக்கிய, தமிழர் அழுத்தி சொல்றேன், தமிழர் கலை இலக்கிய பண்பாட்டு பேரவை என்னன்னா, எங்களுக்குன்னு ஒரு ஏன்னா அது நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி கலைஞர்கள் கலந்துருக்காங்க, பேசியிருக்காங்க. இன்றைய காலச்சூழலில் மிகப்பெரிய கடமையாக இந்த செயலைனா, இந்த நாம் இந்த மொழி, இந்த இனம், இன்னும் இந்த நிலத்துக்கே கூட பேராபத்து இருக்கிறதோ என்கின்ற ஒரு காலச்சூழலில் இந்த பேரவையை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இதில் என்னென்னா, யாருக்கும் எந்த அடையாளமும் இருக்குது. இந்த அமைப்புங்கிறது கரைபடாத அமைப்பாகும், எந்த அடையாளமும் இருக்கக்கூடாது, யாருக்கு எந்த கொடி கிடையாது. இதுக்கு தமிழனுடைய கொடி மட்டும் உண்டு, தமிழ், ஒரு தமிழனுக்கு ஒரு கொடி உண்டு, அது மட்டும்தான். வேறு எந்த அரசியல் சார்புள்ளவர்கள் இருந்தால் கூட, இங்கே வரும்போது ஒரு கோயிலுக்குள்ளே வரும்போது, இல்லை ஒரு பொது கல்யாண நிகழ்ச்சிக்கு போகும்போது, ஞாயிறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒருமித்து தான் போக முடியும். அதை மாதிரி இந்த சபைக்கு வருபவர்கள் எந்த அரசியல் அந்த வேற்றுமை இல்லாமல், காழ்ப்புணர்ச்சி இல்லாமல், இனமானம் காப்பதற்கும் மொழி காப்பதற்கும், இந்த மக்களுக்கு என்ன, இந்த மக்களுக்கான ஒரு போராட்டமாக எந்த சாயம் இல்லாத தெளிந்த வெள்ளை மனதுடன் இருப்பவர்கள் தான் இந்த பேரவையில் இருக்க வேண்டும் என்று நான் கூறியிருக்கேன். அதுக்கு திறந்த மாதிரியே எல்லாரும் இனி வரக்கூடியவர்களும் எடுக்கக்கூடிய எந்த நடவடிக்கையும் வருபவர்கள் அரசியல் சாயத்தை கலைத்துட்டு ஒரு தமிழனாக இந்த கூடாரத்துக்கு வர வேண்டும், தமிழர்களாக நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அமைப்பு. அதிலே சில விஷயங்கள் இதை நான் கொடுக்க போகிறோம், எல்லாம் பகிர்ந்துக்குவாங்க. அதுக்கப்புறம் இந்த சூழலில் ஏன் இவ்வளவு அவசரமாக இப்படி ஒரு பேரவை ஆரம்பிக்க வேண்டும் என்பதையும் காரணத்தை சொல்கிறோம். உங்களே இப்போ புரிய, இப்போ என்ன பண்ண, யாரும் புதுசாக நான் சொல்ல தேவையில்லை. ஒரு பிரச்சனையும் இல்லை, ரெண்டு பிரச்சனையும் இல்லை. இப்போ ரீசெண்டாக இவ்வளவு கொதிச்சு போய் கிடக்கும்போது, ஐபிஎல் கிரிக்கெட், அதாவது ஒரு இளவு வீட்டுக்கு பக்கத்தில் நீ நான் சொல்லுவாச்சு வேலை வாசத்துக்கு குதியாட்டம் போட்டுருக்கு, அது யாராவது ஒத்துக்குவாங்களாம். இங்கே தமிழகமே கொதிச்சுட்டு இருக்கு, கொந்தளிக்கும் போது ஐபிஎல் வேண்டாம்னு யாரும் சொல்லலாம், கொஞ்சம் தள்ளி காலச்சூழலில் இன்றைய கால, ஏன்னா இது திசை திருப்பது உணர்வுள்ள தமிழனுடைய ஒரு ஒரு ஃபயர், ஒரு வேகம் எல்லாரும், அதை நீங்கள் திசை திருப்புறதற்காகவே இந்த ஐபிஎல்லை நீங்கள் வலிந்து நீங்கள் நடத்துகிறீங்களோ உங்களுக்கு சந்தேகம் வருது. ஏன்னா இளைஞர்களுடைய மனசெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் ஈர்த்துருக்கு, தமிழ் என்ன நடக்குது, தமிழ்நாட்டில் என்னென்ன விளைவுகள் இருக்கிறது, ஒரு 10 பிரச்சனை இருக்குது, மேலாண்மை, காவிரி மேலாண்மை, நீட் தேர்வு, அது இதுன்னு எல்லாவற்றையும் அவன் அசப்போட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் நீங்கள் இந்த இளைஞர்களை திசை திருப்பதற்காகவே இந்த ஐபிஎல்லை வலிந்து கட்டுகிறீர்களோ என்று ஐயப்பாடு. ஆகினால் இந்த ஐபிஎல்லை தடுத்து நிறுத்த வேண்டும்.
இப்போதைக்கு வேணாம்னு சொல்ல கிரிக்கெட் தள்ளி வையுங்க. இன்றைய காலச்சூழலில் எங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை கொஞ்சம் தள்ளி வையுங்க அப்படின்னு சொல்கிறோம். அதுக்காகத்தான் எந்த சாயம் இல்லாமல், எந்த கருத்து வேறுபாடு இல்லாமல் தமிழனாய் தமிழ் இனமாய் இந்த மண்ணுக்கும் ஒரு ஒரு இந்த காற்று சுவாசித்து வாழ்ந்துட்டோம், இந்த மண்ணை சாப்பிட்டு வாழ்ந்துட்டோம். என்னடா அப்படின்னா ஒரு தாய்கிட்ட என்ன பெரிய இருக்கும் தாய்ப்பால் அந்த தான் இது. இது வந்து உடனே குறுகிய வட்டத்திற்குள் எப்போ பார்த்தாலும் தமிழேங்கிறாங்க அதல்ல. தாய் தாய்ன்னு சொல்கிறதுக்கு என்ன வெக்க பண்ணும், என் தாய்கிட்ட நான் பால் பிடிச்சி வளர்ந்தேன். ஸோ என் தாய்க்கு ஊர் வரும் பொழுது நான் நிற்பேன், அதுதான் அந்த நன்றி விசுவாசம், இந்த மண்ணுக்கான விசுவாசம். இந்த காற்றை குடித்திருக்கோம், இந்த தண்ணியை சாப்பிட்டு வளர்ந்துருக்கோம், தண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா வத்தி போகுது, தண்ணியே கிடைக்காது, அத்தை சூழல் இருக்குது. ஆயினால் பல பிரச்சனைகள் இருக்குது, அதையெல்லாம் இப்போ உங்கள்கிட்ட நல்லா விலைக்கு சொல்லுவாங்க. கடைசியாக இந்த அறிக்கையை நான் வாஸ்து உங்களுக்கு பற்றியில் பகிர்ந்துக்கிறேன். தொடர்ந்து அது கூட நான் உங்களுக்கு வந்த செய்தி ஏங்க, ஒரு வாரத்துக்கு போறேன் நாங்கள் இந்த இடத்துல இவ்வளவு உயர் சைன்யம் வச்சிருக்கோம், இந்த இடத்துல உள்ளது இருக்கு, ஆக நாங்கள் இப்படி போகிறோம்னு சொல்லவே மாட்டோம். படு பயங்கரங்கள தார்மீகமாக இது சொன்னோம், இல்லை அதை கோரிக்கை வச்சோம். அங்கதான் கஷ்டம், மாநிலத்தில் எங்களுக்கு எந்த அதிகாரம் இருக்கிறது அந்த அதிகாரம் வரையறைக்குள்ளதான் நாங்கள் போக அப்படின்னு சொல்லும்போது, ஆக நம் உரிமையிலாம் வேற எங்கேயோ வச்சுருக்கோம்னு ஒரு ஐயப்பாடு வச்சு ஒரு முதலமைச்சரே அது என் கட்டுக்கோப்புக்குள் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது, சட்ட சிக்கலுக்கு என்று சொல்லும் பொழுது எங்கள் சுய தர்மமும் சுய உரிமையும் பறிக்கப்பட்டதாகவே கருதுவோம். ஸோ நாங்கள் சொல்லிட்டு வந்தோம், நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்கள், நாங்கள் எங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துவது எங்கள் கடமை. போதே வந்து மத்திய மாநில அரசுல கண்டிச்சு தான் உரிமை முழக்கம் இருந்தது. அது தீர்மானத்தை வாசிக்கலையா நீங்க? இல்ல உங்க உங்க இல்ல உங்க 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 நோக்கம் இல்ல இல்ல அது இல்ல அது வந்து அது இல்ல இல்ல முதல்ல நான் உங்களுக்கு முதல்ல ஒரு விஷயம் தெளிவு பண்றேன். நேத்து நடந்தது தமிழ் திரைப்படத்துறையினரோட போராட்டம், அது வேற. இன்னைக்கு தமிழர் கலை இலக்கிய பண்பாட்டு பேரவையோட கூட்டம், இது இதுக்கு இதனோட அறிக்கை தான் அவங்க சொல்ல முடியும். நான் இப்பதானே சொன்னேன் போராட்ட வழிமுறைகள் எல்லாம் காட்டி கொடுக்க மாட்டேன். அதை நான் சொல்லிட்டு முன்னேற்பாடாக நீங்க வேற என்ன செய்யறதுக்கா? இல்ல மைக் கொடுக்க வேணாம். இல்லா நேற்று சத்யராஜ் பேசியிருக்கார், மிக உணர்வோட இராணுவத்தை அனுப்பினாலும் நாங்கள் தன்மானம் உள்ளவர்கள், நாங்கள் எதிர்த்து நிற்போம்னு சொன்னாரு. அந்த கேள்வி இந்த அச்சுறுத்தல் எவ்வளவு கொடூரமானது இல்ல அது இல்ல சார். சரியா ஐடி ஐடி அவங்களுக்கு ஆதரவா இருக்க நடிகர் வீட்டுக்கு போக சொல்லுங்க, இங்க ஒண்ணும் தேராது, ஒண்ணும் தேராது. என்ன எங்க வீட்டுக்கு எல்லாம் வர சொல்லுங்க ஐடிய. நான் கலந்துக்கலன்னு சொன்னா நீங்க அங்க இல்லன்னு அர்த்தம். நாங்க இருந்தேன், நான் இருந்தேன், நான் சொல்றேன். வரலாறு பத்தி தான் ஏன் அவர் வரலன்னு நான் சொல்றேன். சென்னை ராஜதானியாக இருக்கிற வரைக்கும் நான்கு மாநிலங்களும் ஒன்னா இருந்துச்சு, நான்கு மாநில கலைஞர்களும் இங்க இருந்தாங்க.
மலையாளமாக இருக்கட்டும், கர்நாடகா இருக்கட்டும், ஆந்திரா, இங்கே தான் அவருடைய மையப்பகுதி சென்னை, சென்னை பட்டினம், இங்கே தான் தொழில். அதற்கப்புறம் மொழிவாரி பிரிஞ்சிருச்சு. பிரிந்ததற்கு பின்னாடி சமி ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவரவர்கள் அவரவர்கள் மாநிலத்துக்கு இடம்பெயர்ந்து போயாச்சு. ஆந்திராவுக்கு தனிச்சாம்பர், கர்நாடகாவுக்கு தனிச்சாம்பர், கேரளாவுக்கு தனிச்சாம்பர், தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு சேம்பர் இல்லை. ஏன் சவுத் இண்டியன் பிலிம் சேம்பர் தான் இன்றைக்கு சவுத் இண்டியன் நடிகர் சங்கம், தென்னிந்திய நடிகர் சங்கம் சொல்லிட்டு இருக்கே, தமிழ்நாடு நடிகர் சங்கம் சொல்லு, ஏன்னா எல்லாம் போயாச்சு. அந்த மா வச்சிருக்காங்க ஆந்திராவில். அதை மாற்றிருந்த வரைக்கும் எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள மாட்டான் பாரத. மன்னிக்கிறேன், அதாவது உணர்ச்சி பூர்வமாக பேசுறது எல்லாம் இதெல்லாம் நீ அடிப்படை யோசனை பண்ணி பாருங்க. பிரச்சனை உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறம் கூட இந்த காவிரி மேலாண்மையை பற்றி இவ்வளவு கொதிச்சுட்டு இருக்கும்போது நீட்டு பிரச்சனைங்கிறா அதுங்கிற இவ்வளவெல்லாம் இருக்கும்போது கூட என்ன தைரியம் இருந்தா நீங்க கவனிங்க. கர்நாடகாவிலிருந்து ஒரு வைஸ் சான்சலர் அண்ணா யூனிவர்சிட்டி, அதே மாதிரி சங்கீத அகாடமி, மியூசிக்கல் காலேஜ் யூனிவர்சிட்டி, அங்கே தமிழ்நாட்டில் யாருமே கலை உணர்வு இது இல்லையா, இசைஞானம் உள்ளவங்க இல்லையா, கேரளாவிலிருந்து தூக்கி கொண்டு வந்து போடுறாங்க. அதே மாதிரி இன்னொரு வைஸ் சான்சலர் ஆந்திராவிலிருந்து கொண்டாங்க. சார் தமிழனுக்கு தகுதி இல்லைங்கிற மாதிரியே பண்ணு, இது வேணும்னே செய்த மாதிரி இல்லையா, இயல்பாக நடந்துட்டா வேற. இந்த நேரத்தில் இதை செய்வது மோட்டிவேஷன், யூ ஆர் சம்திங் ஏதோ அந்த முனைப்பு எங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கபலீகரம் பண்ணுறீங்க இந்த இனத்தையும் இந்த மொழியையும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கிறீங்க. ஏன்னா 50 ஆண்டு காலமாக எவனுமே தொடப்பயந்த தமிழகம் மற்ற எந்த மாநிலத்துக்கும் இல்லாத ஒரு பெரிய ஒரு ஒரு கொள்கை, ஒரு ஒரு வீரிய மனப்பான்மை உண்டு தமிழருக்கு, அது அவர்களுக்கு பிடிக்கலை. அது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறாங்க. அதுக்கு தான் இது கட்சி சார்பற்று அரசியல் மாச்சரியங்கள் இல்லாமல் எந்த நாற்காலிக்கும் ஈவன் குச்சி கூட ஆசைப்படாத ஒரு கூட்டம். நீ கொடுத்தா கூட வாங்க மாட்டேன், எங்கள் நாற்காலியில் நாங்கள் சக்கரவர்த்தி, ஒரு கலைஞன், இதற்கு இணையான சேரே கிடையாது, அரசியல்வாதி போய் உட்காரவே மாட்டேன். அதனால் பொதுவாக இது இந்த மண் மீது இந்த மக்கள் மீது ஏற்பட்ட ஒரு சின்ன இது எங்களுடைய பிரதிபலன செய்தாருங்கிறது தான் அறிக்கையை மட்டும் படிக்கிறேன். இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க, பொறுமையாக இல்லை கொஞ்சம் கொதிச்சு படித்தேன். தமிழர் கலை இலக்கிய பண்பாட்டு பேரவை வாழ வழி கேட்டால் கிரிக்கெட் சூதாட்டம் தருகின்றீர்களே, இது தமிழகத்தில் வளங்களும் நிலங்களும் அழிக்கப்பட்டு உரிமைகள் ஒவ்வொன்றாக பறிக்கப்படுவதனால் எந்த திசையில் திரும்பினாலும் நாளுக்கு நாள் போராட்டங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன. எதற்காக போராடுகிறார்கள் என்பதை கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து மேலும் மேலும் போராட்டக் களங்களை உருவாக்கும் விதத்தில் நம்மை ஆளக்கூடிய அரசுகள் செயல்படுவதால் மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டங்களை நாங்கள் மதிப்பது போல் அண்டை மாநிலங்கள் கூட மதிப்பதில்லை. சட்டத்திற்கு புறம்பாக அணைகளை கட்டி நமக்கு கிடைக்க வேண்டிய நீரை தராததால் அனைத்து ஆறுகளும் மலடாகி குப்பை கூடங்களாக மாறிக்கொண்டுள்ளன. இந்த நிலையில்தான் வெறும் உழவர்களின் சிக்கலாக பார்க்கப்பட்ட காவிரி ஆற்றின் உரிமை சிக்கல் இன்று தமிழகத்து மக்கள் ஒவ்வொருவரின் அன்றாட போராட்ட சிக்கலாக உருவெடுத்திருக்கிறது. பணம் இருந்தால் போதும், நமக்கு 3 வேளையும் உணவு கிடைத்துவிடும் என நினைத்து கொண்டிருந்தவர்களெல்லாம் காவிரி நீர் கிடைத்தால் தான் தமக்கே உணவு கிடைக்கும் என்பதை இப்பொழுது புரிந்து கொண்டிருக்கிறார்கள். உச்ச நீதிமன்ற உத்தரவின்படி இம்முறை காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க தவறினால் காலகாலமாக நமக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் உணவளிக்க உதவி வந்த காவிரி ஆறு காணாமல் போய் வெறும் மணலை அள்ளி விற்பதற்கும் ரசாயன ஆலை கழிவுகளை தேக்குவதற்குமே பயன்படுத்தப்படும். ஏற்கனவே விவசாயத்தால் கைவிடப்பட்டு உடல்நிலையை தீப்பிடித்துக் கொண்டவர்கள் பிழைக்க வழி தேடி சிறுநகரங்களுக்கும் பெருநகரங்களுக்கும் வெளியேறி கொண்டிருக்கும் உழவர் குடிகள் போல் மீதியுள்ளவர்கள் வெளியேறி விடுவார்கள். மீத்தேன், நீட்டினோம், ஹைட்ரோ ஹைட்ரோ கார்பன், ஸ்டெர்லைட், அணு ஆலை, கெயில் எரிவாயு குழாய் திட்டம், வாயு எண்ணெய் மண்டல திட்டம் என தமிழகத்தை அழிப்பதற்கென்றே உருவாக்கப்பட்டு நடைமுறையிலே இருக்கும் இத்திட்டங்களால் மீதியுள்ள நிலங்களும் விவசாய குடிகளும் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மண்ணையும் உழவுத் தொழிலையும் காப்பதற்காக நடுவண் அரசு எதிர்த்து மாணவர்கள் அனைத்து அரசியல் கட்சிகளும் பல்வேறு இயக்கங்களும் போராட்டங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கும் இந்த வேளையில் மக்களின் உணர்வினை மதிக்காமல்
எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை 10ஆம் தேதி சென்னையிலே ஐபிஎல் கிரிக்கெட் விளையாட்டுப் போட்டியை நடத்திருந்தார்கள். ஜல்லிக்கட்டு புரட்சியின் மூலம் உலகின் கவனத்தை ஈர்த்த நம் தமிழ் இளைஞர்களின் ஒருங்கிணைந்த போராட்ட எண்ணங்களை சிதறடிப்பதற்காகவே திட்டமிட்டு இந்த கிரிக்கெட் சூதாட்ட விளையாட்டுப் போட்டியை நடத்திருந்தார்கள். நம் ஒற்றுமையை சிதறடித்து காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க திரளும் போராட்டத்தை நீர்த்து போக செய்துவிடலாம் என்றும் எனும் சூழ்ச்சியை அனைத்து மாணவர்களும் பொதுமக்களும் அரசியல் கட்சிகளும் தமிழ் தேசிய உணர்வார்களும் புரிந்து கொண்டு ஒன்று கூடி விளையாட்டை தடுத்து நிறுத்தி வென்றெடுக்க வேண்டும். இந்த விளையாட்டை தடுத்து நிறுத்தக் கோரி ஏற்கனவே தமிழக முதலமைச்சரிடம் தமிழர் கலை இலக்கிய பண்பாட்டு பேரவை கோரிக்கை வைத்தது. அதையும் மீறி போட்டி நடத்தப்படுமாயானால் பார்வையாளர்கள் அரங்கில் ஒருவர் கூட செல்ல முடியாது, செல்லக்கூடாது. கட்டணம் செலுத்தி அனுமதி சீட்டு வாங்கி விட்டோமே என்று நினைக்காமல் நமக்கு உணவிடும் விவசாயிகளுக்காக அதை கிழித்தறியுங்கள். பார்வையாளர் இன்றி விளையாட்டுப் போட்டியை நடத்தி கொள்ளட்டும். எனவே நமக்கு வேண்டியது காவிரி மேலாண்மை வாரியம். அதற்காக கட்சிகளாக தனித்தனி இயக்கங்களாக அமைப்புகளாக பிரிந்து கிடக்கின்ற அனைவரும் அவரவர்களின் அடையாளங்களை ஒழித்துவிட்டு விவசாயிகளுக்காக நாம் நம் காவிரி அன்னைக்காக ஒன்றுபடுங்கள். உரிமையை வென்றெடுப்போம், மீட்டெடுப்போம். நன்றி.